வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் வந்து யூஏ கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எம்ப்ளாயர், அதாவது உங்களோட கம்பெனி இருக்குல்ல, உங்களோட கம்பெனி வந்து எப்பெல்லாம் வந்து உங்களோட சேலரியை வந்து ஹோல்ட் பண்றதுக்கோ இல்லை உங்க சேலரியில வந்து டிடக்ட் பண்றதுக்கோ வந்து அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து யூஏ கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம், எப்படிலாம் வந்து சேலரி வந்து கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணலாம், எப்படி எப்பெல்லாம் வந்து டிடக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னோட பர்சனலோட எக்ஸ்பீரியன்ஸையும், அதுக்கப்புறம் யூஏ கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யூஏ பத்தியும் யூஏ ஜாப்ஸ் பத்தியும் யூ நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் பத்தி நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வந்து யூஏ கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து எம்ப்ளாயர்ஸ் அதாவது கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து எப்பெல்லாம் வந்து உங்களோட சேலரி வந்து ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க லோன் சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படின்றது தான் வந்து யூஏ கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து கம்பெனியோட அப்ரூவல் இருந்தா மட்டும்தான் வந்து உங்களால வந்து லோன் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்ல வந்து இன்கேஸ் நீங்க வந்து லோன் கட்டாம போயிட்டீங்க, உங்களால லோன் கட்ட முடியல அப்படின்ற டைம்ல பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்க கம்பெனியை வந்து புஷ் பண்ணும் மீன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணும், இந்த மாதிரி உங்களோட எம்ப்ளாயர் வந்து சாரி எம்ப்ளாய் வந்து லோன் கட்டல, ஸோ எனக்கு வந்து நீங்கள் சேலரியிலேருந்து எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்டர்னலாக வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது தான் என்னோட லைக் தாட்டு. ஸோ அப்படி இருக்க டைமில் வந்து அந்த மாதிரி டைமில் யூஏ கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயர் வந்து சேலரி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லோன் சம்மந்தமான இன்னொரு 6 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ எந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சேலரி வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ப்ரொவிஷனில் இருக்கீங்க. நீங்கள் ப்ரொவிஷனில் இருக்கும்போது ப்ரொவிஷனில் வந்து கண்டிப்பாக லீவுன்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது, சரிங்களா? ஸோ சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் ப்ரொவிஷன் இருக்கும், சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து லீவ் எடுத்தீங்க, உங்களுக்கு வந்து உடம்பே சரியாமல் போச்சு அப்படின்னா கூட நீங்கள் லீவ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேலரி டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த சேலரி டிடெக்ட்னா வந்து அவ்வளோ ஃபுல் மந்த் சேலரி டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் லீவ் எடுத்தீங்களோ அந்த சேலரி வந்து கண்டிப்பாக அந்த எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் டிடெக்ட் பண்ணும். இப்போ நானே வந்து ப்ரொபிஷனில் தான் இருக்கேன். இப்போ நான் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் லீவ் போட்டேன், அன்னைக்கு ஒரு நாள் சேலரி வந்து என்னோட கம்பெனி வந்து எனக்கு வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லீவ் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ரொபிஷன் தாண்டியும் நீங்கள் வந்து லீவ் எடுக்கிறீங்க, ப்ரொபிஷன்லாம் முடிச்சிட்டீங்க, அப்போ நீங்கள் லீவ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொபிஷன்லாம் ஒரு 1 இயர் 1.5 கயிறு கழிச்சு லீவ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லீவ் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 2 டேஸ் லீவ் இருக்கும், ஓகேவா? ஸோ இது அதாவது பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் லீவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த லீவ் பேலன்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு லீவ் பேலன்ஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அப்போவும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து அந்த பர் டேக்கான சேலரி வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ண முடியும் கம்பெனியால், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது லைக் ஏதாவது கம்பெனியில் உள்ள பொருள் ஏதாவது உடைச்சாலோ இல்லை கம்பெனியை சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து பண்ணியாலோ பைசா இது பண்ணி ஆன விஷயம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து டிடெக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து உங்களோட ஆஃபர் லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். இப்படி சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரியாமல் வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அதை வந்து கம்பெனி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தக்க நடவடிக்கை வந்து கம்பெனி வந்து எடுப்பாங்க. அப்போவும் கூட வந்து உங்களுக்கு சேலரி வந்து கம்பெனியால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் ஆஃபர் லெட்டரில் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் எனக்கு வந்து சம்பளமே போடல ப்ரோ, எனக்கு வந்து நான் வந்து 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து வீசா கொடுத்துட்டாங்க ஆனால் சம்பளம் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய கருத்து சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்க டைமில் வந்து உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லேபர் கோர்ட்டை வந்து ஈஸியாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரை ஈஸியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரை வந்து ஈஸியாக வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, எல்லாமே தப்புமே வந்து தப்புனா இல்லை உங்களுக்கு வந்து வேலை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது எம்ப்ளாயரோட தப்பு தான், எம்ப்ளாயர்னா உங்கள் கம்பெனியோட தப்பு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து உங்களுக்கு வந்து
கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எவ்வளவு சேலரி பெண்டிங் இருக்கோ அதை வந்து கண்டிப்பா கோர்ட் மூலியமா உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றதா வந்து நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். சரியா? ஸோ எந்த ஒரு தப்புமே நீங்க பண்ணாம இல்ல எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு லீவுமே நீங்க எடுக்காம உங்களுக்கு சேலரி டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு உங்க எம்ப்ளாயர் கிட்டயோ இல்ல உங்க கம்பெனி ஹெச்ஆர் கிட்டயோ நீங்க போயிட்டு கேட்கலாம், எதுக்கு எந்த சேலரி டிடெக்ட் பண்ணீங்க, எனக்கான வேலிட் ரீசன் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வேலிட் ரீசன் கொடுத்து அது உங்களுக்கு வேலிட்னு பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல வேலிட் ரீசன் கொடுக்கல, இல்ல வேலிட் ரீசன் கொடுத்தும் வந்து எனக்கு வந்து அது வந்து சரின்னு பண்ணல, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வருது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.